உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டி, ஆண்டி கண்ணு திறந்து கொஞ்சம் பாருங்க. சூர்யா மாமா, ஹாசினி, சித்தப்பா, எல்லாரும் வாங்க. சூர்யா மாமா, என்னாச்சு மாமா? மா, அம்மா, அம்மா, என்னாச்சுமா? அம்மா, அம்மா, என்னாச்சுமா? ஹாசினி, தாராக்கு என்னாச்சு? பிரிமா, அத்தை உடம்புல அம்மன் இறங்கிருக்கு. அம்மா தாயே, ஐயோ சிஸ்டர். மா, மா, சூர்யா, உடனே டாக்டருக்கு கால் பண்ணி வரவேங்க. ஆமா மாமா, கொஞ்சம் சீக்கிரம் போன் பண்ணுங்க. ஹலோ, ஹலோ டாக்டர். மாரி சைலண்டா போயிட்டா. ஐயோ சிஸ்டர், போ தேவி அம்மாவ பாடையில ஏத்தி அனுப்பி வச்சபடி இந்த தாரா. அதே மாதிரி உன்னையும் பாடையில ஏத்தி அனுப்பல. நான் தாரா இல்லை. அம்மா, என்னன்னு பாருங்க டாக்டர். சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு. அம்மையா அப்படியும் சொல்வாங்களா? கொஞ்சம் வாய தரங்கம்மா. சரி, ஓகே. டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, அதனாலதான் அவங்களால சரியா கண்ணை திறக்க முடியல, அண்ட் சரியா பேசவும் முடியல. ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிடலாமா டாக்டர்? நோனோ, அவசரப்படாதீங்க. ஆடி மாசத்துலலாம் இப்படி வர்றது சகஜம்தான் டாக்டர். அம்மாக்கு எதுவும் ஆகாதுல்ல, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம் டாக்டர். ஆமா டாக்டர், யோசிக்காதீங்க டாக்டர். சிஸ்டர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிடலாம் டாக்டர். உங்க பதட்டம் எனக்கு புரியுது, ஆனா இவங்களுக்கு பெரிய அம்மா போட்டிருக்கே. பெரிய அம்மையா? மாரியை எதிர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாரி அம்மனுக்கு எதிராக சதி பண்ணா அம்மன் பொறுத்துட்டு இருப்பாங்களா? அதான் தண்டிச்சுட்டாங்க. ஆஸ் ஏ டாக்டர் நானே இப்படி சொல்லக்கூடாது, ஆனா நானும் மனுஷி தானே. இந்த மாதிரி நேரத்துல கடவுளை நீங்க நம்புறது பெட்டர்னு தோணுது. என்ன டாக்டர், டாக்டர் மாதிரி பேசாம பூசாரி மாதிரி பேசுறீங்களே டாக்டர். இதுக்காக விரதம் இருந்து வேண்டுதல நிறைவேத்துங்க. எதுக்கோ நான் சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்கறேன், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. இந்த மெடிசன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரெகுலரா கொடுங்க, கம்மி ஆகுற வரைக்கும் சரி பண்ணிடலாம். டேக் கேர். தேங்க் யூ டாக்டர். ஓகே. அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஜாஸ்மின், நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க அம்மாவை பார்த்துக்கோ. சூர்யா, இந்த டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்க வேண்டாம். நம்ம ஆண்டிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமே. இல்ல ஜாஸ்மின், டாக்டர் சொன்னது கரெக்ட் தான். ஏற்கனவே ஒரு முறை
இந்த மாதிரி கடுமையான அம்மா போட்டு ஆபத்தான நிலையில இருந்த ஒரு ஆள மாறி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு விபூதி வச்சு விட்டு சரி பண்ணிருக்கா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, மாறி அம்மன் கிட்ட வேண்டி உங்களை குணப்படுத்திடுவா. சூர்யா, என்ன சூர்யா, நீ படிக்காத ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க. டாக்டர் எழுதி கொடுத்த மெடிசனை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே சரியாயிடும். இல்ல ஜாஸ்மின், எனக்கு பயமா இருக்கு. என் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாத. மாறி வேண்டிக்கிட்டு அம்மாவுக்கு விபூதி வச்சா எல்லாமே சரியாயிடும். சூர்யா, அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். ஆன்ட்டிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். சங்கர பாண்டியனுக்கு நீங்களாவது சொல்லுங்க. இல்ல பியூட்டி குவீன், அம்மைனாலே அது அம்மன் தான். இதுக்கு இங்கிலீஷ் மருந்தை விட மாப்பிள்ள சொல்றதுதான் நல்ல மருந்து. மாப்பிள்ள மாப்பிள்ள, நீ மாறிக்கிட்ட சொல்லி எப்படியாவது குணப்படுத்த சொல்லு மாப்பிள்ள. மாறி சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார். அம்மாவுக்கு கடுமையா அம்மா போட்டிருக்கு. நானும் பார்த்தேன் ஹஸ்பண்ட் சார். டாக்டர் வந்து பார்த்துட்டு மெடிசனால குணப்படுத்தலாம், ஆனா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால அம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மாறி. டாக்டர் சரியாதான் சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்ட் சார். எல்லா டாக்டர்களுக்கும் பெரிய டாக்டர் அந்த கடவுள் தானே. ஆமா மாறி, அம்மா குணமாகிறது இப்ப உன் கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க ஹஸ்பண்ட் சார்? ஒரு தடவை இதே மாதிரி கோவில் நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவருக்கும் இதே மாதிரி தானே அம்மா போட்டிருந்தது. அப்ப நீ தானே மாறி, உன் கையால விபூதி வச்சு விட்டு அவர் குணமாக்குன. அதே மாதிரி இப்ப அம்மாவுக்கும் உன் கையால விபூதி வச்சு விட்டு வேப்ப இலையால விசிறி விட்டா அம்மாக்கும் சீக்கிரமா குணமாயிரும் மாறி. உனக்கு அந்த அம்மனோட அருள் இருக்கு மாறி, அதனால நீ அம்மாக்கு வந்து விபூதி வச்சு விடணும். அம்மா மேல உனக்கு இருக்க கோபத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல மாறி. எனக்காக நீ அம்மாவை வந்து பார்த்து அவங்கள குணமாக்க மாறி, ப்ளீஸ் மாறி. என்ன ஹஸ்பண்ட் சார், நீங்க இப்படி எல்லாம் என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல. தாரா அத்த மேல எனக்கு தனிப்பட்ட கோபம் எல்லாம் எதுவுமே இல்ல ஹஸ்பண்ட் சார். 10 வயசுல இருந்து உங்களை வளர்த்து ஆளாக்கிருக்காங்க, அதனால அவங்க எனக்கு மாமியார் தான் ஹஸ்பண்ட் சார். நீங்க வாங்க போலாம். சரி வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.